வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் சீக்கல் கூட எபிசோட் 3. நிறைய பேருக்கு இந்த எபிசோட் பார்த்தோன்னே ஏகப்பட்ட மிக்ஸ் டிரெக்ஷன் கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் வீக்காக தான் இப்போதைக்கு அந்த சீக்கல் கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த எபிசோட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. டேடபிள் வந்து தான் அந்த சீக்கலுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட் 3 பற்றி உங்களை தாச்சா மறக்க வைக்கல காப்பிடுங்க. இந்த எபிசோட் 3 இனிஷியல் பிரேக் டவுன் ஆடியோ நம்ம சேனலே போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டான ஈஸ்டெக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி முக்காவசி ஈஸ்டெக்கை வந்து நான் ப்ரீவியஸ் பிரேக் டவுன்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸ்டார்டிங் வித் ஜெனிஃபர் வால்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடிசி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ள போகும்போது கரெக்டாக அந்த ஓரத்தில் A113 சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இந்த பிக்சார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த A113 பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த பிக்சார் சைடில் ஒர்க் பண்ணுற நிறைய VFX ஆர்டிஸ்ட், ஸ்டோரி போர்ட் ரைட்டர்ஸ், டேரக்டர்ஸ் சொல்லி நிறைய பேர் இந்த கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் இருக்க A113 ஒரு ரூமில் தான் உட்காந்து படிச்சாங்களாம். நிறைய கிளாஸஸ்லாம் அங்கே தான் அட்டன் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அவங்க கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே A113 கிளாஸில் தான் வந்திருக்குங்கிற மாதிரி லைட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு திருப்பிட் கொடுக்குற விதமாக தான் இந்த பிக்சார் படங்களை நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா A113 ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதே தான் இந்த இடத்துலையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி பிக்சாரையுமே நம்ம டிஸ்னி தான் ஓன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்வலையுமே நம்ம டிஸ்னி தான் ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஸ் யூனிவர்ஸ் ஈஸ்டர் எக்ங்கிற மாதிரி இதை சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல A113 ஒரு ஈஸ்டர் எக்குமே வச்சிருக்காங்க. இதுவுமே ஃபோர்த் வால் பிரேக்கிங் சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஷீஹல்க் சீரீஸில் வேற ஒரு யூனிவர்ஸ் பிக்சார் யூனிவர்ஸில் இருக்க ஒரு விஷயத்தை பற்றிலாம் டீஸ் பண்ணியிருக்காங்களே, மேபி இதுவுமே ஃபோர்த் வால் பிரேக்கிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை தொடர்ந்து ரூனா சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன கேஸ் வந்து பற்றினா போயிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெனிஸை ஏமாத்துற மாதிரி அந்த சீக்கிரம் பற்றினா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரூனா மிக முக்கியமாக இந்த ஷார்ட்டில் ஜட்ஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு விச்சா தான் கண்டிப்பாக இருக்கணும். விச்சாவில் மட்டும்தான் இந்த மாதிரி உருவத்தை எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்வியஸ்லி தோரில் தான் விச்சை பார்த்துருப்பீங்க. ஃப்ரிகா தோரோட அம்மா ஒரு விச்சு, அவகிட்ட இருந்தால் இந்த பக்கம் லோக்கியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தையை வந்து கற்றுப்பாரு. அண்ட் லோக்கியாலையுமே இந்த மாதிரி உருவத்தை மாற்ற முடியும். ஏகப்பட்ட டைம் இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்காவை மாதிரி இருப்பார்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரிகாவோட அந்த டீச்சர்ஸாக இந்த எல்ஃப் விச்சஸ் தான் இருந்திருக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல லோக்கி மாதிரி ஒரு சின்ன மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி காமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுமே இப்போதைக்கு நியூ ஆஸ்கரில் தான் தங்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி நம்ம டெனிஸை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி இந்த கிரெடிட் ஓடிட்டுருக்கும் போது அந்த ஃபைனல் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ டெனிஸ் எப்படி மேகந்தி ஸ்டாலினை பார்த்து அப்படியே வழியிறார் பார்த்திங்களா. ஸோ அந்த எல்ஃப் விச்சை இந்த மாதிரி எப்படியோ வித்தியாசத்தை காமிச்சு அந்த பக்கம் டெனிஸை ஏமாத்திருக்கேன். அண்ட் இவன் ஜட்ஜாக உருமாறுனது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றத்துக்குரிய தண்டனை தான். அதனால் 60 நாள் உன்னை ஜெயிலில் போடுறங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எழுதியிருப்பார். பட் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம தோர் சொல்கிற இந்த அஸ்கார்டிஸ் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது தோரோட அந்த விஷயங்கள் எதுவுமே இங்கே எடுப்படாதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கிளம்பியிருப்பாங்களோ அஸ்கார்டிஸ் த பீப்புள்னு சொல்லி நிறைய தப்புகள் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அதனால் தோர் இந்த சொன்னார்னு சொல்லி அது ஒரு விஷயத்தை வச்சு இங்கே வந்து மன்னிப்பு கேட்காதீங்களா, அந்த விஷயங்கள் செல்லுபடி ஆகாது ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி கூட லைட்டாக அதை வந்து இம்ப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ தோரே தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க, டவுட்டாக இருக்கல. அதை தொடர்ந்து வாங்கோட என்ட்ரி இந்த எபிசோடில் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ வாங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தெரியாதனமாக தன்னுடைய சாஸ்திர சுப்ரீம் பவரை வந்து கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காக தான் அபாமினேஷன் கூட சண்டை போட்ட மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல டச் இல்லை, ஏன்னா வாங் வந்து ஒரு சாசர சுப்ரீம். ஸோ அவர் தான் எல்லாருமே அது பாதுகாக்கணும். இந்த பக்கம் ஒரு வில்லனை வெளியில் கொண்டு போய் அதனால் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா சாசர சுப்ரீமா வந்து இவர் என்னதான் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு வாங் கேரக்டரே அது கிடையாதுன்னு சொல்லலாம். வாங் வந்து ரொம்பவே டீசெண்டான ரூல்ஸை மதித்து நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த இடத்துல அவர் கிட்டத்தட்ட ஒரு பொய் சொல்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எல்லாத்தையுமே ரூல்ஸ் படி பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்கு ரூல்ஸ் மீறி ஒருத்தனை ஒரு பிரிசன், அதுவும் ஹை செக்யூரிட்டி பிரிசன்லேருந்து அது ரொம்பவே டேஞ்சரஸான ஒருத்தன் வெளில கூட்டு வருவாரா, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ராஜா. அது மட்டும் இல்லாமல் வாங்குக்கு அபாப்னேஷனை பற்றி எப்படி தெரியும், ஹல்கிட்டே இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்காமே, இது ஏதோ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த எபிசோடில் வந்து கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆல்சோ அந்த விஷாந்தி புக்கை பற்றி ரெண்டு பேருமே பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லரில் காமிக்கப்பட்டிருந்துச்சு. பட் இந்த எபிசோடில் கட் பண்ணியிருக்காங்க, மேபி அடுத்த எபிசோடில் அது வந்து இன்னும் தெளிவாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த விஷயம் பப்ளிக்காக லீக் ஆகியிருக்கு. ஸோ அதனால் என்னால் அந்த மெமரி எரேசிங் ஸ்பெல்ல போட முடியாதுங்கிற மாதிரி வாங்க சொல்லியிருப்பாரு. ஐ மீன் திரும்பவும் என்னால் அந்த மெமரி எரேசிங் ஸ்பெல்ல போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. நல்லா கவனிச்சு பாருங்கள், திரும்பவும் போட முடியாதுன்னு சொல்லும்போது அவர் ஆல்ரெடி போட்டமாக தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங் வந்து போன அந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாரு அது ரொம்பவே டேஞ்சரஸான ஸ்பெல், போடக்கூடாதுன்னு. ஸோ வாங்கே அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல திரும்ப நான் போட மாட்டேன்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு வகையிலுமே எனக்கு தெரிஞ்சு ஏதோ சிங்காவில் இடிக்கிற மாதிரி தான் தோணுது. மேபி வாங் அதுக்கப்புறம் அதாவது ஸ்பைடர்மேனோட அந்த மெமரி எல்லாமே எரேஸ் ஆன அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணி அதுக்கப்புறம் சாசர் சுப்ரீம் தானே நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில பேர்கிட்ட அந்த மெமரி எரேசிங் ஸ்பெல்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். யாருக்கு தெரியும், இந்த மெமரி எரேசிங் ஸ்பெல் கூட நம்ம அபாமினேஷன் கூட லிங்க் ஆகியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வியுமே எழுப்பியிருக்கும், அதாவது அந்த மெமரி எரேசிங் ஸ்பெல் போட்டாச்சுல அதுக்கப்புறம் எப்படி அந்த போட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு மறந்து இருக்கணும், அந்த ஸ்பெல் போட்டதே மறந்து இருக்கணும் தானே சொல்லி கேட்குறீங்க. எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பிளாட் ஹோல் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ போன நோவே ஹோமில் டாக்டர் சேஞ்ச் அந்த ஸ்பெல்லை போட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு ஞாபகம் இருக்கணும் அந்த ஸ்பெல் போட்ட விஷயம் தனக்காக தான் போட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேனுக்குமே ஞாபகம் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரை தாண்டி மற்ற இங்கே எல்லாருக்குமே மறந்து இருக்கணும். எம்ஜே முதற்கொண்டு எல்லாருக்குமே மறந்து இருக்கணும். எம்ஜேக்கு இந்த மாதிரி மெமரி எரேசிங் ஸ்பெல் போட்டிருக்காங்கிற விஷயம் ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ நம்ம மறந்து இருக்கோம்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும்ல. அதே மாதிரி நெட்டுக்குமே அந்த மெமரி எரேசிங் ஸ்பெல் போட்ட விஷயம் மறந்து இருக்கணும் தான். வாங்க அந்த இடத்துலையே இல்லை,
ஸோ அந்த இடத்துலையுமே அவருக்கு மருந்து இருக்கணும். பட் இப்போதைக்கு அவர் சாஸ்திர சுப்ரீமாக இருக்கும்போது மேபி இதில் இருந்து அவருக்கு விதி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை போய் சாஸ்திர சுப்ரீம் கிட்ட கண்டிப்பாக அதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெமரி எரேசிங் ஸ்பெல் போட்டிருக்கோம், அது உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறோங்கிற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இவர் சாஸ்திர சுப்ரீமாக இருக்க அந்த காரணத்தினால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிளைண்டாக நம்பி தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் வாங்கிக்குமே அந்த மெமரி எரேசிங் ஸ்பெல்லை எப்படி போடணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த எபிசோடில் நம்ம அபாமினேஷனுக்கு மொத்தம் 7 சோல்மேட்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 7 பேர் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல அபாமினேஷனுக்கு அந்த பெரோல் கிடச்சிருக்கும். ஸோ அவர் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செஞ்சு வெளில கூட்டு போகப்பட்டிருப்பார். அந்த ஒரு விஷயத்த அந்த கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்க அந்த அபாமினேஷன் பின்னாடி இருக்க அந்த 7 சோல்மேட்ஸ் அழுறத பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அந்தத்தில் எண்ணி பார்த்தீங்கன்னா 7 மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 7 சோல்மேட்ஸ், 7 ஒய்ஃப்ஸ் எப்படா 8 மாணாங்க சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஏன் இருக்கும். ஒன்று இது வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம், தெரியாதனமாக 8 பேரை வார்த்துருக்கலாம். அப்படி இல்லைனா இதே எபிசோடில் நம்ம அபாமினேஷன் அண்ட் ஜெனிஃபர் ரெண்டு பேரையுமே பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அபாமியும் பேபியும் சொல்லி வேற வந்து கலாச்சிட்ருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நம்ம ஜெனிஃபர் கூட இருக்கலாம், அந்த மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கலாம், அவ்வளோதான். ஸோ 7 சோல்மேட்ஸ் ப்ளஸ் நம்ம ஜெனிஃபருங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஒன்று அப்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது மிஸ்டேக்காக இருக்கணும். ரெண்டுத்தில் அது என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்கமைக்கல காமிப்பிடுங்க. அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர்கிட்ட இருக்க இன்னொரு கேள்வி, அந்த ரெக்கிங் க்ரூன்னு சொல்லி ஒரு குரூப்பை வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு அஸ்கார்டியன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் கிட்ட இருக்க யூனிஃபார்மை தான் ஆட்டையை போட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லங்கள் மாதிரி காமிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம ஷீஹல்க் பெருசாக சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க, அசட்டாவே சமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தண்டர் பால்ங்கிற ஒருத்தர், தண்டர் போல்ட் கிடையாது, நிறைய பேருக்கு அது தப்பாக கேட்டிருக்கலாம், அது தண்டர் பால், தண்டர் போல்ட் இல்லை. அவர் ஷீஹல் கூட அந்த பிளட்டை எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. நம்ம ஹல்க் எபிசோட் 1 இது வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பிளட் மட்டும் வெளில போச்சுன்னா அதை வச்சு நிறைய கெட்டதுகள் நடக்கும் சொல்லியிருப்பாரு. ஆனால் தான் அந்த பிளட் வச்சிருக்க அந்த கண்டெய்னர் மோக்கு வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் ஆக்சுவலாக இந்த ஷீஹல் கூட பிளட்டே எடுக்க வந்திருக்காங்க. ஷீஹல் கூட அந்த ஸ்கின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க அந்த காரணத்தினால எல்லாருமே அடிச்சு ஓட விட்டு இந்த பக்கம் வெளியில் வந்துட்டு அப்புறம் அவ்வளோதான் பாஸ் செம்ம காண்டாக போகிறாருங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க ஏவி விட்டு தான் இங்கே 4 பேருமே ஷீஹல் கூட அந்த பிளட் எடுக்க வந்திருக்காங்க. இந்த இடத்துல 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று தண்டர் போல்ஸாக இருக்கலாம். ஸோ அத்து தண்டர் போல்ஸுங்கிற ஒரு சீரியஸ் வரப்போது அண்ட் சப்போஸ் ரெட் ஹல்க்கு வந்து கூட்டிகிட்டு வரதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இந்த ஷீஹல் கூட ஒரு பிளட் தேவைப்படும்ல. சப்போஸ் ரெட் ஹல்க் வரதா இருந்தால் மட்டும் இந்த பக்கம் ஷீஹல் கூட பிளட் கண்டிப்பாக தேவைப்படும். அதை வச்சு ரெட் ஹல்க்கை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறதுக்காக மேபி இந்த பிளட்டை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்வியஸ்லி கிங் பின். கிங் பின் இப்போதைக்கு எம்சிஓக்குள்ளே கொஞ்சம் குட்டியாக தாங்க இருக்காரு. டெக்னிக்கலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக் புக்லையுமே சரி நீங்கள் ஸ்பைடர் வர்ஸ்லையுமே பார்த்துருப்பீங்க, செம்ம பிரம்மாண்டமான ஒரு ஆள். ஸோ காமிக் அக்யூரேட்டான ஒரு லுக்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மேபி இந்த ஷீஹல்க்கோட பிளட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக மாறதுமே தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஆளாக கூட மாற அவர் வந்து பிளான் போட்டிருக்கலாம். ஸோ கிங் பின் தான் இதுக்கு முன்னாடி அந்த ஹாக்கையிலுமே கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஒன்று கிங் பின்னாக இருக்கணும், அப்படி இல்லைனா தண்டர் போல்ஸ் டீமில் இருக்க யாராவது ஒருத்தங்களாக இருக்கணும். பட் தண்டர் போல் ப்ளே பண்ணுறத ஆக்டர் வந்து இறந்துருக்கானுக்கானதுனால 70% அது கண்டிப்பாக கிங் பின்னாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எக்கோ சீரீஸில் கூட அவர் வந்து அயன்மேனோட அந்த பாஃப் டெக்னாலஜி பற்றினா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒரு பிஹைண்ட் த ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம கிங் பின் ஒரு வித்தியாசமான அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவை பற்றினா உருவாக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ பாசிபிலிட்டிஸ் நம்ம கிங் பின்னாக தான் இருக்கணும். இதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே இல்லை வேற ஒரு ஆளாக இருக்கலாம் சொல்லி நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா அதுவுமே மறக்க வைக்கல காமிப்பிடுங்க. எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் எல்லா இசையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இதேமே தாண்டி ஏதாவது இசைக்கு நான் மிஸ் பண்ணி இதெல்லாம் தப்பாக சொல்லியிருந்தாலும் கீழே காமெண்ட் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னால ரசமான விடலி மீ பண்ணி என்ன தெரியும் ஹேப்பன் கைஸ் What a... How's you, man?